இந்த வீடியோவில் சிவிக்ஸ் யூனிட் 4 ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யுஎன்ஓ பற்றி பார்க்க போகிறோம். ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா மனித உரிமைகள், யுஎன்ஓ யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஐக்கிய நாடுகள் சபை, ஓகேவா? ஸோ மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும், இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன? மனித உரிமைகள் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளா ஹியூமன்ஸ், ஓகே? ஸோ நம்மளுடைய உரிமைகளை பற்றி தான் இங்கே நம்ம பேச போகிறோம். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில், இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நமக்கு பேசிக்காக நம்மள்ட்ட என்னென்ன ரைட்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? நம்மளுடைய பேசிக் ரைட்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் தான். அது எல்லாமே நம்மளுடைய மனித உரிமைகள் தான். நம்மளுடைய அடிப்படை உரிமைகளும் என்ன தான்? நம்மளுடைய ஹியூமன் ரைட்ஸ் தான். அதாவது வந்துட்டு ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா. நம்மளுடைய சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, எல்லா உரிமையுமே எந்த சமயத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது எல்லா உரிமையுமே என்ன அப்படின்னா நம்மளுடைய மனித உரிமைகள் தான். ஸோ எல்லாருமே இந்த பூமியில் பிறந்த எல்லாருமே பிறக்கும்போது ஏதாவது எடுத்துகிட்டு வராங்களா? கிடையாது. இறக்கும்போது ஏதாவது எடுத்துகிட்டு போகிறாங்களா? அதுவும் கிடையாது, ஓகேவா? ஸோ அப்போ பிறக்கும்போதும் அவங்கள்ட்ட எதுவும் கொண்டு வர்றதில்ல, இறக்கும்போதும் எதுவும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ஸோ எல்லாருமே பார்ன் ஈக்குவல், ஓகேவா? எல்லாருமே என்ன? பார்ன் ஈக்குவல், ஒரே அளவு தான். பிறப்பால் அனைவருமே என்ன? சமந்தான். நம்மள்ட்ட வந்துட்டு உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, மேல் ஜாதி, கீழ் ஜாதி அது மாதிரி எதுவுமே கிடையாது. பிறக்கும்போது பிறப்பால் அனைவருமே என்னதான்? சமந்தான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன என்ன வந்துருச்சு, நிறைய பாகுபாடு படுத்த ஆரம்பித்தான் மனுஷன். என்ன பண்ணால் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க, நாங்கள் தான் பெரியவங்க, அவங்கெல்லாம் ஏழை, ஏழை பணக்காரன், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, உயர்ந்தோர், தாழ்ந்தோர் அப்படின்ட்டு நிறைய விதத்தில் நிறைய விதமான பாகுபாடு. என்னோட கடவுள் தான் பெருசு, உன்னோட கடவுள் தான் பெருசுன்ட்டு நிறைய டிஸ்கிரிமினேஷன் வர ஆரம்பிச்சிது, ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையும் களைஞ்சு எல்லாருமே வந்துட்டு என்ன ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது தான் என்ன? ஹியூமன் ரைட்ஸ், ஓகேவா? ஸோ மனித உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் விருப்பப்படி வாழ உரிமை இருக்குது, ஓகேவா? அவங்களோட ஓன் விஷ் படி, ஓகேவா? அவங்களோட சொந்த விருப்பப்படி, சொந்த சுதந்திரமாக வந்துட்டு வாழக்கூடிய உரிமை வந்துட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்குது, ஓகேவா? அதை தான் என்னென்னு சொல்கிறோன்னா ஹியூமன் ரைட்ஸ். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இண்டிவிஜுவலோடையும் அந்த சமுதாயத்தோடையும் தொடர்புடையது, சொசைட்டியோடையும், ஓகேவா? ஸோ ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னென்னு புரியுதா? பிறப்பால் அனைவரும் சமம், ஓகேவா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு அவங்களுடைய உரிமைகள் உண்டு. அதை வந்து யாரும் என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. அவங்க வந்து சுதந்திரமாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், சுதந்திரமாக செயல்படலாம் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ். ஸோ ஒரு அறிஞர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீ சொல்கிறது எல்லாத்தையும் என்னால் ஏற்றுக்க முடியாது, ஆனால் நீ சொல்வதற்கு உனக்கு உள்ள உரிமையை நான் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, ஓகேவா? புரியுதா? அதாவது நீ சொல்கிற விஷயம் எல்லாத்தையும் என்னால் ஏற்றுக்க முடியாது, நீ சொல்கிறதுலாம் சரி அப்படின்ட்டு என்னால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்க முடியாது, ஆனால் அதை பேசுறதுக்கான உரிமை உனக்கு இருக்குது. அதை யார் தடுத்தாலும் நான் வந்து உனக்காக அதை மீட்டு கொடுப்பேன். நீ பேசலாம், அது உன்னுடைய கருத்தை நீ சொல்லலாம், உனக்கு சுதந்திரம் இருக்குது. அதை நான் ஏற்றுக்கணுன்னு தான் நீ சொல்ல முடியாது, ஆனால் அதை சொல்கிறதுக்கான உரிமை உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்லாம் இல்லை, அவங்கவுங்களுடைய விருப்பப்படி அவங்கவுங்க வாழ முடியும், அதுக்கான உரிமை வந்துட்டு நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் டினோட் ஆல் தோஸ் ரைட்ஸ் தட் ஆர் இன்ஹரண்ட் அண்ட் என்ஷூர் தட் வி லிவ் ஆஸ் ஃப்ரீ பீப்புள் அண்ட் எக்ஸசைஸ் அவர் சாய்ஸஸ். ஸோ மனித உரிமைகள் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்கவுங்க விருப்பப்படி வாழறது, எல்லாருக்குமே வந்துட்டு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே வந்துட்டு இந்த ரேஸ், செக்ஸ், நேஷ்னாலிட்டி, லாங்குவேஜ், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், இந்த மாதிரியான எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்கிறது தான் என்ன அப்படின்னா, எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் சமமான உரிமை இருக்கிறது தான் என்ன அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ், ஓகேவா? ஹியூமன் ரைட்ஸ்னு என்ன சொல்கிறோம்? ஆல் இன்ஹரண்ட் டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ், செக்ஸ், நேஷ்னாலிட்டி, எத்னிசிட்டி, லாங்குவேஜ், ரிலிஜியன், ஓகேவா? இவங்க ஒரு இனம், அவங்க ஒரு இனம், அவங்களுடைய கேஸ்ட் வேறு, இவங்களுடைய கேஸ்ட் வேறு, அவங்க ஃபீமேல், இவங்க மேல், இது மாதிரி அவங்க நேஷ்னாலிட்டி வேறு, இது மாதிரியான எந்த பாகுபாடும் கிடையாது. உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் சமமான உரிமை உண்டு, ஓகேவா? ஹியூமன் ரைட்ஸ், அவங்க அவங்க விருப்பப்படி வாழலாம் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது, ஓகேவா? அடுத்தது இந்த ஹியூமன் ரைட்ஸில் என்ன அப்படின்னா,
மற்றவங்கள்ட்ட அடிமையாக வாழறது, சித்திரவதை, மற்றவங்களை வந்து சித்திரவதைப்படுத்துறது, இது மாதிரிலாம் இல்லாமல் இதிலேருந்து அவங்க வந்து சுதந்திரமாக இருக்கிறது, அவங்களுடைய ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அவங்களுடைய கருத்துக்களை வெளியிடுறது, ஒரு ஸ்மூத்தான நியாயமான விசாரணையை வழங்கிறது, அவங்க வாழ்வதற்கான உரிமை, அவங்க வாழ்வதற்கான வேலை, கல்வி, இது எல்லாத்தையுமே கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ். ஓகேவா? ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னன்னு தெரியுதா? இது எல்லாமே வந்துட்டு அதில் அடங்கும். அவங்க அவங்க விருப்பப்படி படிக்கலாம், அவங்க அவங்க விருப்பப்படி வேலை செய்யலாம், அவங்க அவங்க விருப்பப்படி வாழலாம், அவங்க அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். அதுதான் என்ன அப்படின்னா மனித உரிமை அப்படிங்கிறது. ஸோ ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னன்னு புரியுதா? மொத்தத்தில் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே வந்துட்டு சமந்தான். ஓகேவா? வேறுபாடே கிடையாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்துட்டு ஒன்று தான். ஓகேவா? ஈக்குவல் தான். ஆல் ஆர் ஈக்குவல். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க விருப்பப்படி வாழறதுக்கான உரிமை வந்துட்டு இங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ். எனி டவுட்? தேங்க்யூ.